Hi friends, welcome to Anita Park's channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இது வந்து கிச்சன் செட் குழந்தைகளுக்கு உண்டான கிச்சன் செட் ஸ்டீல்ல தான் இருக்குது. இது வந்து சரவணா ஸ்டோர்ல லாக் டவுனுக்கு முன்னாடி வாங்குனது நாங்க அது. அந்த இது வந்துட்டு ரிவ்யூ போடலாம்னு சொல்லிட்டு தான். இது வந்து கிட்ஸ்க்கு உள்ள கிச்சன் செட். என்னோட பொண்ணே வந்து அது எப்படி என்னன்னு பத்தி ரிவ்யூ சொல்றா. வீடியோவை கண்டினியூவா பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இன்னைக்கு சரவணா ஸ்டோருக்கு போனா அங்க கிச்சன் செட் வாங்குனோம். அந்த கிச்சன் செட் பார்க்கலாம் வாங்க. இது பெரிய தட்டும் சின்ன தட்டும். இது தோசை கரண்டி, இது சோறு கரண்டி, இது வந்து சாப்பிடுற ஸ்பூன். இந்த ஸ்பூன் பிரிக்க போறது பிள்ளை சின்ன பிளேட்டும் பெரிய பிளேட்டும் பெரிய பிளேட்டும் சாப்பிடுறதுக்காண்டி. அடுத்து தோசை கரண்டி. இந்த தோசை கரண்டி வச்சு எடுக்கலாம். அடுத்தது சாம்பார் வாழி பிளேட்டோ. அடுத்து மிக்சி. மிக்சி தூக்கி கம்மி மூடிய மிக்சியோட சிலிண்டர் அடுப்பு ஹைலே லோ மணிலே வைக்கலாம், ஹைலே வைக்கலாம். அப்புறம் நம்ம குக் பண்ணுறதுக்கும் சப்பாத்தி பூரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சிலிண்டர் அடுப்பு தான். இது ஹாட் பாக்ஸ். இதில் நம்ம தோசை இந்த மாதிரி சூடான இதை வச்சுட்டா நம்ம சூடாக சாப்பிடலாம். இப்போ நான் செய்ய போகிறது சப்பாத்தி வாங்க. நான் சப்பாத்தி மாவு தேய்ச்சிட்டு இப்போ கல் சூடாயிடுச்சு. நான் இதில் போட்டேன் சப்பாத்தியை பின்னாடி திருப்பி போட்டாச்சு. இப்போ ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு இப்போ 5 நிமிஷம் வெயிட் பண்ணி எடுத்து போட போகிறேன். நம்ம 2 பிளேட்டில் ஆள் ஆள் ஒருத்தருக்கு போட்டு நம்ம திங்க போகிறோம். இந்த சப்பாத்திக்கு தொட்டு திங்கி நான் குருமா பண்ண போடுறேன். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிட்டு அடுப்பில் வச்சுட்டு இப்போ நான் குருமா பண்ணும் போது தேங்காவை அரைக்க போகிறேன். இப்போ நான் எடுத்துட்டேன், நல்லா அடித்து இப்போ இதை அதில் போட வேண்டியதுதான். போட்டாச்சு, ரெடியாயிடுச்சு. இன்னும் இப்போ இறக்க போகிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் ஹாட் பாக்ஸில் சப்பாத்தி போட்டில்ல அதை எடுத்து சப்பாத்தியை வச்சுட்டேன். இப்போ நான் குருமா ஊட்ட போகிறேன். இப்போட போகிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. நான் செஞ்சது எனக்கே பிடிச்சிருக்கு.
நானே செஞ்சது. கொஞ்சம் நீங்களும் சாப்பிடுங்க, உங்களுக்கும் டேஸ்டா இருக்கும். நீங்களும் உங்க கொஞ்சம் செஞ்சு கொடுத்து பாருங்க. நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க, உங்களுக்கும் டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்க. அவங்களும் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. சாப்பிட சொல்லுங்க, டேஸ்டாவும் இருக்கும். அவங்களே செஞ்சு இட்லி செய்ய போறோம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி ஊத்திக்கணும் அடியில. இப்ப இட்லி இதை எடுத்து இங்க வச்சிட்டாச்சு. வச்சாச்சு. இப்ப இங்க இருக்கு மாவு நான் ஊட்டிட்டேன். இப்ப நான் மூடி வச்சுட்டு இப்ப இங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இப்ப 5 நிமிஷம் இட்லி வெந்திருக்கணும். வெந்துருச்சு. இப்ப ஹாட் பாக்ஸ்ல எடுத்து போட போறேன். அடுத்தது எம்ப சாம்பார் பண்ண போறோம். எம்ப தேங்காய் இந்த அரைக்க போறோம். இப்ப ஆன் பண்ண போறேன். அரைச்சாச்சு. இப்ப இதுல ஊட்டியாச்சு. ஓகே, அடுத்தது ரெடி ஆக போகுது. இன்னும் 5 நிமிஷம் வெயிட் பண்ணால் ரெடி ஆயிடும். ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா. நம்ம இப்போ நம்ம எடுத்தாச்சு. நம்ம சாம்பார் வாளியில் ஊட்டியாச்சு. இப்போ நான் எடுத்துகிட்டு போய் நான் சாப்பிட போகிறேன். இப்போ இட்லி வச்சிருக்கோம்ல, அந்த இட்லி ஹாட் பாக்ஸ்லேருந்து எடுத்துரு. இந்த சாம்பார் இதில் ஊற்றி டேஸ்ட் பண்ண போகிறேன். உங்கள் குழந்தைங்களே இந்த மாதிரி செய்ய சொல்லுங்க. குழந்தைங்களே சாப்பிட சொல்லி இந்த திங்க நீங்களும் தின்னு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களே தின்னு பாருங்க சொல்லுங்க. இப்போ நம்ம ரெண்டுட்டே செய்யும். இது சப்பாத்தி குருமா, இது வந்து இட்லி சாம்பார். வாங்க வாங்க சாப்பிடு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க. நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கிச்சன் செட் வாங்கி கொடுங்க. அவங்களும் ஜாலியா விளையாடுவாங்க, சூப்பராகவும் இருக்கும். அவங்களுக்கும் விளையாடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.